அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இன்னைக்கான பதிவுல இருந்து நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 20 அடி ஷிப்பிங் கண்டெய்னர் வந்து எப்படி தயாரிக்கலாம், அதனுடைய பாகங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய சைஸ் என்ன, அதனோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த டிசைன்ல நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா, ஒரு 20 அடி கண்டெய்னருடைய பேஸ் ஃப்ரேம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 20 அடி கண்டெய்னருடைய பேஸ் ஃப்ரேம்ல எத்தனை காம்பனன்ட் இருக்கு, அதனுடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம். இப்போ இந்த பேஸ் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா, இந்த ரெட் கலர்ல தெரியுது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்து பாட்டம் சைடு ரயில். ஸோ ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, மொத்தம் ரெண்டு பாட்டம் சைடு ரயில் இருக்கும். இதுக்கு இடையில கிரீன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து கிராஸ் மெம்பர், பாட்டம் கிராஸ் மெம்பர். இந்த ரெண்டு பாட்டம் சைடு ரயிலையும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தோம்னா இந்த கிராஸ் நம்பர் தான். இப்போ இந்த ஒட்டுமொத்த கண்டெய்னரையும் லிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு அசம்பிளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரீன் கலர்லையும் கிரே கலர்லையும் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபோர் கிளிப் பாக்கெட் அசம்பிளி. இந்த ஃபோர் கிளிப் பாக்கெட்டில் தான் வந்து கண்டெய்னரை வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த ஃபோர் கிளிப் பாக்கெட் வந்து பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டு இருக்கும், மொத்தம் ரெண்டு ஃபோர்க் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாட்டம் சைடு ரயிலோட சைஸ் என்ன, திக்னஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த பாட்டம் சைடு ரயில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 4.5 mm திக்னஸில் போடுவாங்க, 4.5, மினிமம் வந்து பார்த்தோம்னா 4 mm திக்னஸில் இந்த பாட்டம் சைடு ரயில் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இதனுடைய சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பாட்டம் ஃப்ளாஞ்ச் வந்து மேக்ஸிமம் ஒரு 35 mm இருக்கும், டாப் ஃப்ளாஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஒரு மேக்ஸிமம் 50 mm இருக்கும். இதுதான் வந்து இதனுடைய அளவாக இருக்கும். இந்த பாட்டம் சைடு ரயில் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக இந்த கிராஸ் மெம்பர், இந்த கிராஸ் மெம்பரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு மொத்தமாக 3 செக்டாராக பிரிச்சிருப்பாங்க. இந்த 3 செக்டாரில் வந்து பார்த்தோம்னா மொதல் செக்டாரில் 4 இருக்கும், இந்த மொதல் செக்டாரில் 4 இருக்கும், 2வது செக்டாரில் 4 இருக்கும், 3வது செக்டாரில் 4 இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 20 அடி கண்டெய்னரில் பார்த்தோம்னா மொத்தம் 12 கிராஸ் மெம்பர் இருக்கும். இந்த கிராஸ் மெம்பரோட சைஸ் திக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராஸ் மெம்பர் வந்து கண்டெய்னரோட டிசைனை பொறுத்து இருக்கு. இந்த கண்டெய்னரோட டிசைன் அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு 120 mm இந்த வெப் ஹைட் வரும், இல்லை அப்படின்னா மினிமம் பார்த்தோம்னா ஒரு 100 mm வரும். இல்லை இந்த மேலே கிராஸ் மெம்பரோட ஃப்ளாஞ்ச் வித் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 50 mm வரும். இந்த பாட்டம் ஃப்ளாஞ்சோட வித் எவ்வளோ வரும் பார்த்தோம்னா ஒரு 30 mm வரும். இல்லை ரெண்டு ஒரே சைஸாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இந்த பேஸ் அசம்பிளியில் பிளைவுட் மவுண்ட் பண்ணுவாங்க, பேஸ் அசம்பிளிக்கு மேலே பிளைவுட்டை வந்து மவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெண்டு பிளைவுட் கனெக்ட் ஆகிற இடத்துல பார்த்தோம்னா இருக்கிற கிராஸ் மெம்பரோட இந்த ஃப்ளாஞ்ச் திக்னஸ், ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பமாகுதுன்னு வைங்களேன். ஸோ மொத்தமாக பிளைவுட்டோட லென்த்து பார்த்தோம்னா 8 அடி இருக்கும், 2440 mm. ஸோ டோட்டலாக 1, 2, 3, 4, 5, 6, 7 தோராயமாக இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வரும் இல்லையா. மொதல் வந்து ஒரு 5 அடிக்கு ஒன்று போட்டிருப்பாங்க, அடுத்ததாக 2 8 அடிக்கு ஒன்று போட்டிருப்பாங்க சரிங்களா. அதாவது 8, 2, 16 முன்னாடி ஒரு 4 அடி அந்த கணக்கில் போட்டிருப்பாங்க இல்லையா. முன்னாடி 2 8 அடி போட்டு பின்னாடி வந்து 2 4 அடி இருக்கிற பிளைவுட்டு போடுவாங்க. எப்படி இருந்தாலுமே இப்போ இந்த ஃப்ளைவுட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பார்த்தோம்னா இந்த ஃப்ளாஞ்சோட திக்னஸ் அதாவது இந்த ஃப்ளாஞ்சோட வித்து, இந்த டாப் ஃப்ளாஞ்சோட வித்து பார்த்தோம்னா 75 mm இருக்கும். இதுதான் அளவாக இருக்கும். இப்போது இந்த ஃபோர் கிளிப் பாக்கெட் அசம்பிளியோட டிசைன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தோம்னா ரெண்டு ஃப்ளாஞ்ச் அதாவது ரெண்டு கிராஸ் மெம்பர், இதை வந்து ஃபோர் கிளிப் மெம்பர்னு சொல்லுவாங்க இல்லை கிராஸ் மெம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மெம்பருக்கு இடையில ஒரு மேலே ஒரு பிளேட் வந்து சி மாதிரி செக்ஷனில் வளைச்சி போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் வெல்டிங் பண்ணிடுவாங்க, கீழே ஸ்டிச் வெல்டிங் பண்ணிடுவாங்க, இல்லை ரெண்டு பக்கமும் ஃபுல் வெல்டிங்கும் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த உங்களுக்கு இதில் தெரியுதுங்களா, இதோட ஃப்ளாஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இந்த கண்டெய்னர் இந்த 3D மாடலோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்கிருந்து 5 அடி அதாவது 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது அடியில் ஒரு பிளைவுட் வந்து மீட் ஆகும். இதிலிருந்து பார்த்தோம்னா ஒரு 8 அடி கணக்கு வச்சுக்கலாமே. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த இடத்துல ஒரு பிளைவுட், அதே போல் இங்கிருந்து ஒரு 5 அடி அதாவது மொத்தமாக ஒரு 20 அடிக்கு கனெக்ட் பண்ணி இந்த டிசைனை வந்து போட்டிருப்பாங்க. அதாவது இந்த கிராஸ் மெம்பரோட டாப் ஃப்ளாஞ்சோட அளவு பார்த்தோம்னா அதுக்கு தகுந்தபடி போடுவாங்க. இந்த ஃபோர் கிளிப் மெம்பரோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் ஒரு 3.2 இருக்கும், 3.2 மினிமம் வந்து ஒரு
3mm கம்மி எங்கேயுமே போட மாட்டாங்க. இந்த கிராஸ் மெம்பரோட திக்னஸும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3.2, மினிமம் ஒரு 3mm தான் இருக்கும். இந்த பிளைவுட் உக்கார இடத்துக்கு கீழே இருக்கிற கிராஸ் மெம்பர்லேயோ இல்லை 14mm பார்த்தோம்னா இந்த மாதிரி கெசட் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா ரெண்டு பிளைவுட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து லோடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காகவும் லோடை வந்து யூடியலாக வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்காகவும். ஓகே, இப்போது இந்த கிராஸ் மெம்பர்லாம் வந்து எதுக்காக ஒரு அடியை இடைவெளியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு ஃபோர்க்லிஃப்ட், அதாவது ஒரு சின்ன ஒரு 2-ton கெப்பாசிட்டி இருக்கிற ஃபோர்க்லிஃப்ட் வந்து கண்டெய்னருக்குள்ளே என்டர் ஆகும் பொழுது அந்த ஃபோர்க்லிஃப்டோட டயாமீட்டர், டயரோட டயாமீட்டர் பார்த்தோம்னா ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடிக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோர்க்லிஃப்ட் ரன் ஆகும் பொழுது ஒரு 1 டன் இல்லை 2 டன் வெயிட்டை கேரி பண்ணிட்டு வரும்பொழுது இந்த 1 அடி இடைவெளியில் இருக்கிற இந்த கிராஸ் மெம்பர், அதாவது இதுக்கு மேலே இருக்கிற பிளைவுட்டு பார்த்தோம்னா டோட்டலாக அந்த 2 டன் வெயிட்டை வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணும், உங்களுக்கு வந்து இந்த லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டிங்கனாலும் ஓவர் டிசைன் ஆயிரும், தேவையில்லை. இது ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் ரொம்ப லோ டிசைன் ஆகிரும். ஸோ உங்களுக்கு ஃப்ளோர் போர்டு ப்ரோக்கன் ஆக சான்சஸ் இருக்குது, பேஸ் அசம்பிளி வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து இந்த கிராஸ் மெம்பர் ஃபோர்க்லிஃப்ட் எல்லாமே பார்த்தோம்னா 1 அடி இடைவெளியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு 20-foot கண்டெய்னரோட பேஸ் அசம்பிளியோட டிசைனுங்க. இப்போது இதிலிருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கண்டெய்னரில் வந்து பேஸ் அசம்பிளி எப்படி இருக்கும், ஒரு 20-foot கண்டெய்னரில் பேஸ் அசம்பிளி எப்படி இருக்கும், அதோடய டிசைன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம அடுத்தடுத்த அசம்பிளி கண்டெய்னரோட அடுத்தடுத்த அசம்பிளியை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சுவாரஸ்யமான வீடியோவை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு அப்படியே இந்த பேஸ் அசம்பிளியிலேருந்து மற்ற அசம்பிளியில் வந்து எப்படி, அதாவது மற்ற அசம்பிளி வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? ஏன்னா பேஸ் அசம்பிளி தான் மெயினு, இந்த பேஸ் அசம்பிளியிலிருந்து தான் அடுத்தடுத்த அசம்பிளி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.